வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குட் நியூஸ். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய அரசு பரிசீலனை. இந்த செய்தி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கல்வித்துறை தொடர்பான நிறைய வீடியோஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், உடனுக்குடன் செய்திகள், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக கொண்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கச் தமிழ் மீடியா. நம்ம சேனலில் கல்வி மட்டும் இல்லாமல் அரசு போட்டித் தேர்வுகள், வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், விழிப்புணர்வு, வாகனங்கள் இப்படி பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கடந்த 2003 பிறகு தமிழக அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருந்தாங்க. இதில் குடும்ப ஓய்வூதியம் கிடையாது அப்படின்ற பல்வேறு பாதகமான அம்சங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இதற்கு புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் தான் அமல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு நிறைய போராட்டமே செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்தலாமா என்பது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வர்றதாகவும் புதுசாக ஒரு நியூஸ் வெளியாகியிருக்கு. இதன்படி தற்போது புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்ய ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியின் ஆய்வறிக்கை தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு அந்த கமிட்டியோட அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் அப்படின்று நாம் எதிர்பார்க்கலாம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை புதிதாக அமையப்பட்டுள்ள அரசு கண்டிப்பாக ரத்து செய்வாங்க என்ற நம்பிக்கை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இருக்கக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டம், சிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம், 2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அமல்படுத்தியிருந்தாங்க. இதில் குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதில் கிடையாது அப்படின்றது ஒரு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் செஞ்சிட்ருந்தாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இப்பொழுது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வோம் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு பரிசீலனை, ஒரு செய்தி வெளியாகிருக்க இந்த நேரத்தில் ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஸ்கீமே தொடரும் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவித்தாங்கன்னா கண்டிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.